ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணமாக 2024 சட்டப்பேரவை தேர்தல் வந்துவிடும் என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அதிமுக ஆட்சியை பிடித்து எடப்பாடி முதலமைச்சராக போகிறார் என்கிற பயம் திமுக வயிற்றில் புலியை கரைத்து உள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 2024 சட்டமன்ற தேர்தல் கூட வந்துடும், அவர் என்ன பண்ணுவாரு எதிர்ப்பாரு? நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மனித சக்தி விரயமாகுது, எவ்வளோ மனித சக்தி விரயமாகுது, எவ்வளோ அரசாங்க பணம் செலவாகுது, இதெல்லாம் எண்ணி பார்க்க வேணாவா? அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நல்ல விஷயம். அதனால் வந்து அது 2024 வந்தால் உண்மையான வந்து ஒரு பொங்கலும் சரி, அது உண்மையான வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியும் சரி, அதுதான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்க முடியும். அதான் வரணுன்றது தான் 2024 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வரும்ன்ற, ஏன்னா இல்லைனா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மத்திய அரசு வந்து அதை வந்து ஒரு இனிஷியேட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இதை வந்து கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கையில் எடுத்திருக்காங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரும்ன்ற அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து அது கையில் எடுத்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக வரும், எல்லா கட்சிக்கும் வந்து மகிழ்ச்சி. வரும்போது ஒரு கட்சியான திமுகவுக்கு மட்டும் பீதியும், இன்றைக்கி வந்து வைத்தியம் கலக்கிற வயிற்றில் புளியை கரைக்கின்ற இந்த வேலையை தான் இன்றைக்கி இன்றைக்கி இந்த நிலைமையில் தான் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக போயிட்டு இருக்கு இன்றைக்கி.